வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இட்லி தோசை செய்கிறதுக்கு மாவு காலி ஆச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அவல் வச்சு டக்குன்னு இன்ஸ்டனாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப்பு போல் அவல் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். சிகப்பவுல சத்துக்கள் அதிகமாக இருக்கிறனால இதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை வெள்ளை இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கங்க. இப்போ இந்த அவலை வந்து நம்ம தண்ணியில் 2-3 வாட்டி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவல் வந்து தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா அலசியாச்சு. அடுத்து இந்த அவல் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் கெட்டியான அவல் எடுத்துருக்கனால 15 நிமிஷம் ஊற வைக்கிறேன். இதுவே நீங்கள் மெல்லிசான அவல் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ அவலை வந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. அவல் வந்து இந்த அளவுக்காசு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா அரைபடும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த அவலை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அவலெலாம் சேர்த்த பிறகு இது கூட 1/2 கப்பு போல் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் துருவின தேங்காய் வந்து 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து மாவை வந்து நல்லா அரைச்சாச்சு. இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவு கூடயே வந்து 1/4 கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுலாம். நம்ம சேர்த்த ரவையில் நல்லா ஊறி மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும். இப்போ மாவு வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததான் நம்ம இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட வந்து ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததான் அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சு தவா நல்லா சூடான பிறகு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவை தவாவில் எடுத்து சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக மட்டும் இது போல் சுற்றி விட்டுக்கோங்க. அடுத்ததான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை குறைவாக வச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு சைடு வந்து நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தோசை வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இது வெந்த பிறகு இதை நல்லா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசையை திருப்பி போட்ட பிறகு திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த சைடையும் தோசையும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசை வந்து ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நாம் எடுத்துடலாம். வீட்டில் இட்லி தோசை செய்கிறதுக்கு மாவு காலியான சமயத்தில் அவளை வச்சு இன்ஸ்டனாக சூப்பரான ஒரு தோசை எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.